அல்லாஹு தஆலா வபரகாத்து. உம்மில் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னஹா காலத், قال النبي صلى الله عليه وسلم لا هجرة بعد الفتى ولكن جهاد ونية وإذا استنفرتم فانفروا متفق عليه. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم صدق رسوله النبي الكريم. நம் செய்கிற வணக்க வழிபாடுகள், நல்ல அமல்கள், சமுதாய சேவைகள், தாவத் பணிகள் எல்லாவற்றிலேயுமே நம்மிடத்தில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும், இதய தூய்மை மன தூய்மை இருக்க வேண்டும். அல்லாஹுக்காக வேண்டி நாம் எல்லா அமல்களையும் செய்ய வேண்டும் என்கின்ற நல்ல மனப்பான்மை இருந்தால்தான் அல்லாஹ் நம்முடைய இந்த பணிகளை இந்த அமல்களை கபூல் செய்வான். இஸ்லாம் என்றாலே இஹ்லாஸ் தான். சுலைக் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சஹாபாக்கள் வினவினார்கள், இஸ்லாம் என்றால் என்ன? அப்போது அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளித்தார்கள், இஸ்லாம் என்றால் இஹ்லாஸ். அல்லாஹுடைய திருப்பொருத்தம் வேண்டும், அவருடைய நெருக்கம் வேண்டும், அங்கீகாரம் வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அமல் செய்தால் அதுதான் இஸ்லாம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாம் என்றால் அன்பான பெருமக்களே, அதில் யாக்குபு அல் மக்ஃபூஃப் என்கிற ஒரு பெரியார் விளக்கம் சொல்கிறார்கள், அல் முஹ்லிசு மையத்தும் ஹசனாத்தி, தான் செய்கிற நல்ல அமல்களை மறைத்து செய்வார். கமா எக்தும் செய்ய ஆத்தி, தம்முடைய செய்யத்தில் பாவங்களை மறைக்க வேண்டும் என நினைப்பது போன்ற நன்மைகளை மறைத்து செய்வார். பாவங்கள் செய்யக்கூடாது, ஒரு மனிதன் பாவம் செய்ய நினைக்கிற போது யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்று நினைக்கிறான். தெரிந்தால் நம்முடைய மானம் போய்விடும், நம்முடைய மரியாதை போய்விடும், நம்முடைய கௌரவம் காக்கப்படாது என்று அவன் பயந்து கொண்டு செய்கிறான். அதே போன்றுதான் பாவங்களை விட்டொழிக்க வேண்டும், நன்மைகளை செய்கிற போது அந்த மனப்பான்மை வேண்டும். நன்மைகளை செய்கிற போது இயன்ற மட்டும் அதை மறைத்து செய்ய வேண்டும், இஹ்லாஸ் என்றார். இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். லா ஹிஜ்ரத்த பாதல் ஃபத்ஹ மக்காவுக்கு பின்னாலே ஹிஜ்ரத் என்பது இல்லாமல் போய்விட்டது. ஃபத்ஹ மக்காவுக்கு முன்னால்தான் மக்கத்து முஸ்லீம்கள் மதினத்தை நோக்கி என்ன செய்தார்கள், ஹிஜ்ரத் செய்தார்கள். அதற்கு முன்னாலே ஹபஷாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். அதற்கு பின்னாலே பெரிய அளவுக்கு ஹிஜ்ரத் என்று ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, அது கியாம நாள் வரை இருந்து கொண்டிருக்கும் ஜிஹாது வன்னியா, மனதோடு நாம் போராட்டம் பண்ணுவது. மனம் இருக்கிறதே, மனம் போன போக்கில் நாம் நடக்க வேண்டும் என்று நம்முடைய மனம், நம்முடைய நஃப்ஸ், நம்முடைய ஆத்மா தூண்டி கொண்டிருக்கும். இந்த நஃப்ஸோடு ஜிஹாது செய்து கொண்டிருப்பது என்பது கியாம நாள் வரை இருந்து கொண்டே இருக்கும். மட்டுமல்ல, வன்னியத்துன், பரிசுத்தமான நெய்யத்து என்பதும் கியாம நாள் வரை இருந்து கொண்டிருக்கும். நாம் பரிசுத்தமான நெய்யத்தோடு செய்ய வேண்டும். எந்த அமல்கள் செய்தாலும், அது கல்வி ரீதியான பணியாக இருக்கட்டும், அமல் ரீதியான வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், ஒரு சமுதாய பணிகளாக சேவைகளாக இருக்கட்டும், எதுவானாலும் சரி ஒரு நல்ல நெய்யத்தோடு செய்ய வேண்டும். நல்ல நெய்யத்தோடு செய்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் கிடைத்துவிட்டால் அத்தனை பேருடைய அங்கீகாரமும் கிடைத்துவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தடவைகள் என்ன செய்திருக்கிறார்கள், நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். கொல் இன்ன சலாத்தி வ நுசுக்கி வ மஹியாய வ மமாத்தில் இல்லாஹி ரப்பில் ஆலமீன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உரைத்த அந்த உரை இருக்கிறதே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒரு உரை. என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்க வழிபாடுகள், நான் வாழ்வதும் நான் மரணிப்பதும் எல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு. நான் வேறு யாருடைய பாராட்டுதலுக்காக நான் செய்ய தயாராக இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்னமல் ஆமாலு பின் நியாத், அமல்களுக்கெல்லாம் எப்போது சவாப் கிடைக்கும் என்றால், நன்மை கிடைக்கும் என்றால், நியத்துகள் சரியாக இருந்தால்தான். எந்த அளவுக்கு நியத்துகள் சரியாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அமல்கள் கபூலாகும். நியத்துகளில் கொஞ்சம் கலப்படம் வந்துவிட்டாலும் கூட அமல்களுக்கு மதிப்பு இல்லாமல் போய்விடும். இந்த முறையில்தான் அன்பான பெருமக்களே, குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் சவால் விட்டான். என்ன சவால் விட்டான்? நான் உன்னுடைய அடியார்களை வழிகெடுப்பேன் என்று சவால் விட்டான். குர்ஆன் ஷரீஃபிலே வருகிறது. அப்போது அவனே வாபஸ் வாங்கினான். ஆனால் யார் இஹ்லாஸோடு நடந்து கொள்கிறார்களோ அத்தகைய அடியார்களைத் தவிர, உன்னுடைய அடியார்களைத் தவிர அவர்கள் என்னால் வழிகெடுக்க முடியாது என்று சொன்னான்.
யார் யாரை வேண்டுமானாலும் நான் வழிகெடுப்பேன். ஆனால் உன்னுடைய திருப்பொருத்தத்தை மட்டும் எதிர்பார்த்து யார் அமர்கள் செய்கிறார்களோ அவர்கள் விஷயத்தில் நான் தலையிட முடியாது என்று சொல்லிவிட்டான். சைத்தானை பின்வாங்கிவிட்டான். சைத்தான் என்ன பண்ண முடியும்? அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி நாம் அமல் செய்யும் போது என்ன பண்ண முடியும்? அன்பான பெருமக்களே, தாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள், பைஹக்கி போன்ற கிதாபுகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிற ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலையை விட ஜபல், அதே போன்று இரும்பை விட ஹதீத், அதே போன்று நெருப்பை விட நார், அதே போன்று அல்மா தண்ணீரை விட அல்மா, அதே போன்று காற்றை விட ஹவா காற்றை விட, எல்லாவற்றையும் விட வல்லமை பொருந்தியது எது? ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸ் கிதாபில் வருகிறது, மலையை விட இரும்பை விட நெருப்பை விட தண்ணீரை விட காற்றை விட இவற்றை விடவெல்லாம் வல்லமை பொருந்திய ஒரு நன்மை இருக்கிறது. அது என்னவென்று கேட்டால், பெருமானார் நபிகள் நாயகம் சொன்னார்கள், சதக்கத்தும் த சத்தக்கஹா பி எமீனிஹி யுஹ்ஃபிஹா மின் ஷிமாலிஹி என்று சொன்னார்கள். ஒரு சதக்கா தருகிறார், தம்முடைய வழக்கரத்தின் வாயிலாக தருகிறார், இடக்கரம் கூட தெரியாத அளவுக்கு அவர் தருகிறார் இடக்கரம் கூட தெரியாத அளவுக்கு வழக்கரத்தில் ஒருவர் சதக்கா கொடுத்தார் என்றால் அங்கே அவருடைய நோக்கம் என்னவாக இருக்க முடியும்? இந்த சதக்கா மூலமாக, இந்த தர்மம் மூலமாக என் இறைவன் தான் எனக்கு முக்கியம் என்கிற நோக்கம் தான் இருக்க முடியும். இதற்கு அதிக வல்லமை இருக்கிறது. அல்லாஹ் அதற்கு தனி மதிப்பையும் மரியாதையும் வழங்குகிறான். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போர்க்களத்தில் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். மருகும் எஸ்ஆர் சமசுல்லுகாத்தில் அடிக்கடி சொல்வார்கள், அப்படி போர்க்களத்தில் ஒரு வீரனோடு சமர் புரிந்து கொண்டிருக்கிற போது வீரனை வீழ்த்தி விட்டார்கள், நெஞ்சில ஏறி அமர்ந்து விட்டார்கள். நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான், நெஞ்சில ஏறி அமர்ந்து விட்டார்கள், இன்னும் அவனை கொல்ல வேண்டியதுதான் பாக்கி. போர்க்களத்தில் என்ன நடக்கும்? ஆனால் திடீரென்று அந்த வீரன் என்ன செய்து விட்டான்? அலில்லானுடைய முகத்தில் எச்சிலை துப்பி விட்டான், காரி உமிழ்ந்து விட்டான், கோபம் வந்துவிட்டது அதில் அலிரதியல்லானவர்களுக்கு. கோபம் வந்தால் என்ன செய்ய வேண்டும்? சராமரியாக வெட்டி காலி பண்ண வேண்டும். ஆனால் எழுந்து விட்டார்கள், அவனை கொல்லாமல் ஒதுங்கி கொண்டார்கள். அந்த வீரன் ஆச்சரியப்பட்டு போய் கேட்டான், உனக்கு எல்லா வாய்ப்பும் இருந்தது என்னை கொல்லுவதற்கு, நெஞ்சில் ஏறி அமர்ந்து விட்டாய், நீ என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படி இருக்க என்னை நீ ஏன் கொல்லவில்லை? ஆம், நீ எச்சிலை துப்புவதற்கு முன்னாலே நான் உன்னை கொல்ல நினைத்த நோக்கம் அந்த ஏக இறைவன், எங்கள் இஸ்லாத்தை அழிக்க, எங்களுடைய முஸ்லீம்களை அழிக்க நீங்களெல்லாம் புறப்பட்டு வந்திருந்தீர்கள். எனவே இறை கட்டளை ஏற்று, இறை தூதருடைய ஆணையை ஏற்று நாங்கள் அந்த உண்மையை நிரூபிப்பதற்காக வேண்டி, சத்தியத்தை நிலைப்படுத்துவதற்காக வேண்டி, சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை பிரித்து காண்பிப்பதற்காக வேண்டி போர் புரிய நாங்கள் வந்தோம். உன்னை கொல்வதற்கு முன்னாலே அந்த எண்ணம் தான் இருந்தது. எப்போது நீ என்னுடைய முகத்திலே எச்சிலை துப்பி விட்டாயோ என்னுடைய எண்ணம் மாறிவிட்டது, பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் மாறிவிட்டது, எனக்கு சுயநலம் வந்துவிட்டது, சுயநலத்துக்காக நான் உன்னை கொல்ல தயாராக இல்லை, எனக்கு கோபம் வந்துவிட்டது, என்னுடைய முகத்திலே நீ எச்சிலை துப்பி விட்டாயே என்கிற கோபம் வந்துவிட்டது, நான் உன்னை கொன்றிருந்தால் நான் எனக்காக நான் உன்னை கொன்றதாக ஆயிருக்கும், எனக்காக நான் உன்னை கத்தல் செய்ததாக ஆயிருக்கும், நான் அதை விரும்பவில்லை, எனக்கு தேவை என்னுடைய இறைவரின் திருப்பொருத்தம் தான். யார் பேசுவா இப்படியெல்லாம்? சத்திய சஹாபாக்கள் பேசினார்கள். அவன் கண் கலங்கி விட்டான். அந்த வீரன், தங்கள் வரலாற்று நூல்களை எடுத்து புரட்டி பாருங்கள், அலிலானுடைய வரலாறு அல்லது போர்க்கள அந்த வரலாற்றையெல்லாம் நீங்கள் புரட்டி பாருங்கள். கண் கலங்கி அவன் கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றான் என்று பார்க்கிறோம். அன்பான பெருமக்களே, அப்படியானால் நாம் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி செய்கின்ற அந்த அமல்கள் இருக்கிறதே, அந்த அமல்களுக்கு உண்டான ஒரு மதிப்பே மரியாதை வேறு. அவனுடைய அங்கீகாரம் கிடைத்து விட்டால், ஏக இறையவனுடைய அங்கீகாரம் கிடைத்து விட்டால், உலகமே நம்மை அங்கீகரிக்க ஆரம்பித்துவிடும். உலகம் நம்மை பார்க்கிற போதே ஒரு கண்ணியத்தோடு ஒரு மரியாதையோடு பார்க்கார். எனவே நாம் வணங்கினாலும் தொழுதாலும் எந்த ஒரு நல்ல அமல்கள் செய்தாலும் அந்த இஹ்லாஸ், அந்த எஹசான், அந்த எஹத்திசாப் என்கின்ற அந்த ஏக இறையோரிடம் நன்மை எதிர்பார்த்து நாம் செய்வதற்கு முயற்சிப்போமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருடைய நல்ல அமல்களை கபூல் செய்து பொருந்து கொள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.